ஹாய் கைஸ் திஸ் இஸ் மீ. இன்னிலிருந்து நான் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக வந்து நடந்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னிலிருந்து நான் வந்து ஒரு சிஏ இன்டர் ஸ்டூடெண்ட், எனக்கே சொல்ல காமெடியாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ப்ரோ நீங்கள் சிஏ பண்ணுறீங்களா நிஜமாவேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த டென்ஷனே நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்களே, அசால்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அசால்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ப்ரோ, நானும் சீரியஸாக தான் இருப்போம், பட் அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டேன். பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து சிஏ இன்டர் அண்ட் ஃபவுண்டேஷனோட ரிசல்ட் வந்து வெளியில் வந்துருந்துச்சு. இந்த டைம் வந்து எவல்யூஷன்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருந்திருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது என்னோட ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங். ஏன்னா வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸோட மார்க்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்கல, நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து என் கூட வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் எழுதினாங்க, இதில் ஒரு 7 பேர் வரலாம் இந்த டைம் அவங்களுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த டைம் பார்த்தாலே தெரியுது அவங்க நார்மலான டெஸ்ட்லாம் வந்து எப்படியோ கிளியர் பண்ணிடுவாங்க, பட் இந்த எக்ஸாமில் இந்த அட்டம்ப்டில் பண்ண முடியல. இது பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் டஃபாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் யார் யாருக்கெல்லாம் இந்த டைம் வந்து ஃபவுண்டேஷனோ இல்லை இன்டரோ கிளியர் பண்ண முடியலையோ அவங்க கஷ்டப்பட வேணாம், கண்டிப்பாக அடுத்த சான்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக அடுத்ததெல்லாம் நீங்கள் நல்ல மார்க்கில் மெரிட்டில் பாஸ் பண்ணுவீங்க. அதில் இந்த டைம் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு நல்ல விஷயம், சில பேருக்கு மோசமான விஷயம். என்னென்னா, இந்த டைம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் டிக்ளேர் பண்ணலை. ஸோ நீங்கள் இந்த டைம் வந்து பாஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்ல முடியும், உங்களோட ரேங்க் அப்படிங்கிறது வராது. ஸோ ஃபவுண்டேஷனில் படித்தவங்க எல்லாருமே பாஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் மென்ஷன் பண்ணோம். இது நிறைய பேருக்கு ரொம்ப சூப்பருங்க, எல்லாருமே ஒரே க்ரைட்டீரியா அப்படின்னு நினச்சிப்பாங்க. நிறைய பேர் எனக்கு மார்க் போச்சு அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் அதெல்லாம் இருந்தாலும் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் ரிசல்ட் பார்த்தா செகண்ட்ஸ் வீடியோவை எங்களுக்கு போடுங்க, அதாவது ரிசல்ட் பார்க்கும் போது எப்படி உங்கள் ரியாக்ஷன் இருந்துச்சு அப்படிங்கிற வீடியோவை ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இதுக்குனே வந்து அந்த கேமரா வந்து எடுத்து போட்டேன். பட் நான் வந்து இங்கே ஒரு திட்டல் அங்கடி பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ரிசல்ட் பார்க்கும்போது எந்த வீடியோவும் எடுக்கல. ஏன்னா எனக்கு தெரியும் என்னன்னா, எப்படியும் ஃபேவரபுளாக தான் வரப்போகுது, பட் சில டைம் அது எதாவது ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ் வியர்டாக போயிடும். ஸோ அப்படி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரிசல்ட் பார்த்துட்டு திரும்ப அதை எடுத்து தான் போட போகிறேன். நான் ஃப்ராங்காக இங்கேயே சொல்லிடுறேன், ஏன்னா அவ்வளோ உண்மையானவனா கிடையாது. பட் இருந்தாலும் அந்த வீடியோவை ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். திரும்ப நான் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இந்த டைம் வந்து உங்களால் முடியலன்னா கவலையே படாதீங்க, இந்த டைமோட அடுத்த டைம் ஈஸியாக இருக்கும், நீங்கள் இதோட அதிகமான மார்க்ஸ் வாங்கலாம், எங்கள் எல்லாத்தோட அதிகமான மார்க்ஸ் வாங்கலாம். ஸோ இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் எதாவது வீடியோ பேசணும் அப்படின்னு நினச்சேன், அதையும் கமெண்ட் லீவ் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணுறேன் என்னோடய ரிசல்ட்டை. சிஏ ஃபவுண்டேஷன் ரிசல்ட் ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு. இப்போ ரோல் நம்பரை போடுறேன், 698073. ஸோ போட்டுட்ருக்கேன், பார்க்கலாம் என்ன வருதுன்னு. இந்த கேப்சா தாங்க சில டைம் டென்ஸ் ஆகுது, ரொம்ப க்ரூஷியலான டைமிங்ஸில் வந்து இப்படி நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்கிறது டென்ஷன் ஆகுது. இன்றைக்கெலாம் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ பார்க்கலாம், தோ வந்துருச்சு. ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் முடியுது. இந்த டைம் மெரிட் லிஸ்ட் கிடையாது, சும்மா கொடுத்துருக்காங்க, பட் நீங்கள் அங்கே எதுவும் பண்ண முடியாது. அனதர் ரிசல்ட் வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என் ரியாக்ஷன். பட் இது ரொம்ப சப்பையாக இருக்கும், ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு டைம் பார்த்துட்டேன். அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா, இதிலலாம் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஆனால் உண்மையாக ஒரு விஷயம் நான் சொல்லட்டா, யாருமே நீங்கள் பார்க்குற அந்த ரிசல்ட்டை வந்து ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே ஒரு டைம் பார்த்துருவாங்க. அது அவங்களோட சேஃப்டிக்காக, அந்த சேஃப்டி இன்றைக்கி நானும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் இருந்தாலும் அந்த ஒரு க்ரூஷியலான மூமெண்ட்ஸில் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் எனக்கு தோணவே இல்லை, அது உண்மை. ஸோ இதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் எதாவது வீடியோ பேசணும் அப்படின்னு நினச்சேன், மறக்காமல் கமெண்ட்லேயே பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம்.